தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்தும் அதனுடைய கொள்கைகளை ஆதரித்தும் தொடர்ந்து இவர்கள் பேசி வருகிறார்கள். நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தை இந்த இரண்டு அமைப்புகளும் அந்த இரண்டு அமைப்புகளுடைய தலைவர்களான திரு சீமான் மற்றும் சகோதரர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இருவருமே தடை செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் தேசவிரோத இயக்கம் என்று அறிவிக்கப்பட்ட இன்னைக்கு கூட தமிழக அரசாங்கம் இங்கே தமிழகத்திலே பிஎஃப்ஐக்கான தடை அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த இரண்டு இயக்கங்களையும் தடை செய்ய வேண்டும். தலைவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் இன்று இங்கிலாந்து துணைத் தூதரகம் யுனைடெட் கிங்டம்ஸ் கவுன்சிலேட் ஆஃபீஸ் அங்கே நேரடியாக சென்று ஒரு கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருக்கிறோம். புகார் மனு லண்டனிலும் கனடாவிலும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக கோயில்களெல்லாம் இஸ்லாமிய மத அடிப்படை பயங்கரவாதிகளால் முற்றுகையிடப்பட்டு கோயில்களின் மீது கற்கள் வீசப்பட்டது, அங்கே இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அதேபோல கனடாவிலும் கோயில்கள் முற்றுகையிடப்பட்டு இந்துக்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. லண்டன் முழுவதுமே இந்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அறிக்கையிலே கடந்த 6 மாதத்திற்குள்ளாக உலகம் முழுவதும் இந்துக்களின் மீதான வெறுப்புணர்வு பிரச்சாரமும் இந்துக்களின் மீதான தாக்குதலும் அதிகரித்திருக்கிறது, 1000 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இது குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்திலே அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் மிகுந்த கவலையும் வருத்தத்தையும் தெரிவித்திருக்கிறார். லண்டனிலே லண்டன் அரசாங்கம் இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து அங்கே இந்து முஸ்லீம் கலவரம் ஏற்படாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. எனவே உலகம் முழுக்க இந்து கோயில்களின் மீதும் இந்துக்களின் மீதும் குறிப்பாக லண்டனிலே நடைபெற்ற அந்த கலவர சூழ்நிலை அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த லண்டன் துணை தூதரகத்திலே யூகே கவுன்சிலேட்டிலே அந்த அதிகாரியிடத்திலே சந்தித்து நேரடியாக இந்த கோரிக்கை மனுவையும் அது சம்பந்தமான செய்திகள் அறிக்கைகள் ஆதாரங்கள் இவற்றை இங்கே தாக்கல் செய்திருக்கிறோம். இதே வேளையிலே இங்கே அருகாமையிலே இருக்கக்கூடிய இலங்கை துணை தூதரகத்திலும் இலங்கையிலே உலக புகழ்பெற்ற திரிகோணமலை சிவன் கோயில் அமைந்திருக்கிறது. ராமாயணத்தோடு தொடர்புடைய ராவணன் வழிபட்ட சிவன் கோயில் திருகோணமலை. அந்த திருகோணமலையிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தேவார பாடலிலே பாடியிருக்கிறார். அந்த திரிகோணமலைக்கு அருகாமையிலே ராவணன் வெட்டு இருக்கிறது. அதே போல் அந்த திரிகோணமலைக்கு அருகாமையிலே கன்னியா என்கிற பகுதியிலே வெந்நீர் ஊற்றுக்கள் இருக்கிறது. அதெல்லாம் சைவ சமயம் இந்து சமயம் தொடர்பான தொன்மங்கள் ஆதாரங்கள். இலங்கை இந்துக்களின் பூமி, சிவபூமி. ஆனால் தற்போதைய இலங்கை அரசாங்கம் அந்த சிவபூமியை தமிழர்களுடைய இந்து சமயத்துடைய தொன்மையான அடையாளங்களை எல்லாம் புத்தமயமாக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். திரிகோணமலையிலே 400 ஏக்கருக்கு மேல் நிலம் புத்த மத பிரச்சாரத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தமயமாக்கல் சிங்களமயமாக்கலை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்காக நாங்கள் இன்றைக்கு இலங்கை துணை தூதரகத்திலும் இந்த கோரிக்கை மனுவை சமர்ப்பித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய டிஜிபி அலுவலகத்திலே இந்து மக்கள் கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் தலைமையிலே நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தை இந்த இரண்டு அமைப்புகளும் அந்த இரண்டு அமைப்புகளுடைய தலைவர்களான திரு சீமான் மற்றும் சகோதரர் தொல் திருமாவளவன் ஆகியோர் இருவருமே தடை செய்யப்பட்ட இந்திய அரசாங்கத்தால் தேசவிரோத இயக்கம் என்று அறிவிக்கப்பட்ட இன்னைக்கு கூட தமிழக அரசாங்கம் இங்கே தமிழகத்திலே பிஎஃப்ஐக்கான தடை அந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட
தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்தும் அதனுடைய கொள்கைகளை ஆதரித்தும் தொடர்ந்து இவர்கள் பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க பிஎஃப்ஐ கொடிக்கம்பங்கள் இருக்கிறது, இவற்றை அகற்றிட வேண்டும். இந்த தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுகின்ற நாம் தமிழர் விடுதலை சிறுத்தை, நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து ஒரு பிரிவினைவாத மாநாட்டை இங்கே நடத்தியிருக்கிறார்கள். தோல் திருமாவளவன் அவர்கள் குண்டுவெடிப்பு கைதி அப்துல் நாசர் மதானி அவர்களை நேரிலே சந்தித்து பேசியது மட்டுமல்ல, பிஎஃப்ஐயினுடைய நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து கொண்டு அங்கே வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த இரண்டு இயக்கங்களையும் தடை செய்ய வேண்டும். பிஎஃப்ஐ அதற்கு ஆதரவாக பேசுகின்ற எந்த இயக்கமாக இருந்தாலும், தலைவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவையும் இன்றைக்கு நாங்கள் புகார் மனுவையும் டிஜிபி அலுவலகத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இந்த மூன்று நிகழ்ச்சிகளுமே இன்றைக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே என்னுடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் 1925 விஜயதசமி அன்று ஆர்எஸ்எஸ் துவக்கப்பட்ட காலத்திலே இருந்து சங்கம் கொண்டாடுகின்ற ஆறு விழாக்களிலே ஒன்று விஜயதசமி விழா. அந்த விழாவை ஒட்டி பேரணி நடைபெறும், அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெறும். போன ஆண்டு கூட நடந்திருக்கு, சில இடங்களில் தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆனாலும் போன ஆண்டு கூட தமிழகத்திலே விஜயதசமி ஊர்வலம், ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் ஒரு ஒழுக்கமான, கட்டுப்பாடான, தேசபக்தி உள்ள ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்று எந்த இடத்திலும் கலவரம் வந்ததில்லை, அதற்கான ஆதாரம் இல்லை. உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகும் கூட, அனுமதி கொடுக்க அறிவுறுத்தியும் கூட, தமிழக காவல்துறை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், போட்டி ஊர்வலங்கள் நடத்துகிறார்கள், எனவே நாங்கள் தடை விதித்திருக்கிறோம் என்று இன்றைக்கு தமிழகம் முழுக்க தடை விதித்திருக்கிறார்கள். அதை எதிர்த்து சங்கத்தின் தரப்பிலே இன்றைக்கு மேல்முறையீடு செய்ய அந்த முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சரை ஆர்எஸ்எஸ் தலைவர்களும் நேரில் சந்தித்து பேசுகிறார்கள். இந்த பிஎஃப்ஐயை தடை பண்ணியிருக்காங்கன்னா பிஎஃப்ஐயும் ஆர்எஸ்எஸும் ஒன்றல்ல. பிஎஃப்ஐயை வந்து தடை செய்யணுங்கிற முயற்சியை கேரள மாநில அரசாங்கம், கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எடுத்தது, தெலுங்கானா அரசாங்கம் எடுத்தது. பிஎஃப்ஐ தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேரள கம்யூனிஸ்ட் கட்சியினர் பல்லாண்டு காலமாக கோரி வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசிய புலனாய்வு முகமை நாடு முழுக்க சோதனை நடத்தி ஆதாரங்களின் பேரிலே அது ஒரு தேச விரோத இயக்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அப்படி இல்லை, ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல. ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு நடத்துவது என்பது தமிழகத்திலே அது மத நல்லிணக்கத்திற்கு தான் வழிவகுக்கும். ஆர்எஸ்எஸ் என்பது அரசியல் சார்பற்ற, மதசார்பற்ற ஒரு அமைப்பு, தன்னார்வ தொண்டு அமைப்பு. அந்த அமைப்பில் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். அந்த பயிற்சியினுடைய அந்த ஒழுக்கத்தை, கட்டுப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இந்த பேரணி நடைபெறுகிறது. எனவே இந்த பேரணிக்கு தமிழக அரசாங்கம் தடை விதித்ததை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தை தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு நாங்களும் போட்டி பேரணி நடத்துவோம் என்று அறிவித்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உருவாக்க அவர் தான் முயற்சிக்கிறார். அவர் மேலே நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்திற்கு தடை செய்திருப்பது என்பது தமிழக அரசாங்கத்தினுடைய இயலாமையை காட்டுகிறது. கூட்டணி கட்சி நிர்பந்தத்திற்கு இந்த அரசாங்கம் பணிந்து போயிருக்கிறது. எனவே இதை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை மூலமாகவும், ஜனநாயக முறைகளாகவும், நீதிமன்றம் மூலமாகவும் ஆர்எஸ்எஸ் அணிவு ஊர்வலத்தை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் தடை செய்ய வேண்டிய அமைப்பு, ஏற்கனவே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. அதே போல் பிஎஃப்ஐ வந்துட்டு நிறைய கல்வி சேவைகள் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சீமான் சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் தடை செஞ்சிருக்காரு. அதனால தான் சீமான் இப்படி தொடர்ந்து தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ இயக்கத்தை ஆதரித்து பேசுகிறார். ஏற்கனவே யாசின் மாலிக்கு கூட்டிட்டு வந்து இங்கே நிகழ்ச்சி நடத்திருக்கிறாரு. அதனால தான் நாம் தமிழரையும் சீமானையும் கைது செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம். பிஎஃப்ஐக்கு வந்து நல்ல சர்டிஃபிகேட் சீமான் கொடுக்கத்தான் செய்வார். ஏன்னா குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து சகின்பாக் போராட்டம் நடைபெற்ற போது தமிழ்நாடு முழுக்க சீமான் அங்கே சென்று வெறுப்பு பிரச்சாரத்தை செய்தார். ஆகவே சீமான் எப்பவுமே பிஎஃப்ஐக்கு ஆதரவானவர். அவர் இப்படி பேசுவதில் வியப்பொன்றும் கிடையாது. அரசாங்கம் இன்றைக்கு தடை செய்திருக்கிறது. அரசாங்கம் வந்து தடை செஞ்சிருக்கு, நாங்கள் கல்வி சேவை செஞ்சுருக்கிறோம், தடையை விளக்குங்கன்னா நீங்கள் மறுபடியும் ட்ரிபியூனலுக்கு தான் போகணும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணியை தடை செய்யணும்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம்? ஆர்எஸ்எஸ் அப்படி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்வி, நிறைய வந்து கல்வி சேவை பிஎஃப்ஐ பண்ணியிருக்கு. ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தினசரி நடவடிக்கை கடந்த 96 ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வாலண்டரி ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ். தினசரி 600,000 பேர் சந்திக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸிலே பயிற்சி பெற்றவர்கள் பிரதமராக, ஆர்எஸ்எஸ்ஸிலே பயிற்சி பெற்றவர்கள் மிகப்பெரிய தேசபக்தர்களாக இருக்கின்றார்கள். ஆர்எஸ்எஸ் அதனுடைய பேரணியை குடியரசு தின அணிவகுப்பில் நேரு பங்கெடுத்துக் கொள்ள செய்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் 3 முறை தடை செய்யப்பட்டது.
காந்தி கொலை அப்பொழுது தடை செய்தவர்களே விளக்கினார்கள் ஆர்எஸ்எஸ்க்கான தடையை. அதே போல நெருக்கடி நிலைமை இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட இந்திரா காந்தி நெருக்கடி நிலைமை கொண்டு வந்தபோது தடை செய்யப்பட்டது. அதன் பிறகு அந்த தடையை விதித்த அரசாங்கமே தடையை நீக்கியது. அதே போலதான் ராமஜென்ம பூமி அந்த போராட்டத்தின் போது ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டது. தடை விதித்தவர்களே தடையை விளக்கினார்கள். ஆர்எஸ்எஸ் ஒரு ஜனநாயக அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஒரு சட்டத்திட்டத்திற்கு உட்பட்ட அமைப்பு. எனவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்ல. அது குறித்து அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தால் நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே ராகுல் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்றது என்று பிரச்சாரம் செய்து வந்தார். நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தோம். நீதிமன்றம் அவரை அழைத்து நீதிமன்றத்திலே ராகுல் மன்னிப்பு கேட்டார். அந்த சூழல் சீமானுக்கும் நம்முடைய திருமாவளவனுக்கும் ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை நிலவுது. இந்த நேரத்தில் இது போன்ற பேரணிகள் எடுக்கிறதுனால அசம்பாவிதங்கள் எதனா நிகழ்ந்திருந்தனா தடை விதிக்கிறாங்க? தமிழகத்தில் நடைபெற்ற அசம்பாவிதங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் வீடுகள் தாக்கப்பட்டது தான். அந்த அசம்பாவிதத்திற்கு காரணம் என்று இன்றைக்கு தமிழக காவல்துறை பிஎஃப்ஐ எஸ்டிபிஐ நிர்வாகிகளை தான் கைது செய்திருக்கிறது. மற்றபடி இங்கே அசாதாரணமான சூழல் அப்படின்னா இதை சமாளிக்க முடியலையா? சமாளிக்க முடியலன்னா ராஜினாமா பண்ணுங்க. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியலன்னா ராஜினாமா பண்ணுங்க. நீதிமன்றமே சொல்லியும் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறினால், இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அனுமதிக்க தவறினால் உங்களுக்கு ஆள தெரியல, உங்களுடைய இயலாமையை காத்துது, ஆகவே ராஜினாமா செய்யுங்க. மதவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ்ஸும் நாங்களும் ஒண்ணு இல்லை, எங்களுக்கே அனுமதி மறந்துட்டீங்க. நாங்கள் சமூக நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் என்பது மத நல்லிணக்கம் என்பது இப்போ இந்து மக்கள் கட்சி நான் வச்சிருக்கிறேன், ஜவாஹிருல்லா முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்தினா அது மல்ல மத நல்லிணக்கம். மதமே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய திருமாவளவனும் இந்து கடவுள் மட்டும்தான் இல்லைம்பாங்க, திராவிடர் கழகமும் நாம் தமிழரும் சேர்ந்து நடத்தினா அதுக்கு பேர் மத நல்லிணக்க பேரணியா? சார், நாங்கள் தான் மத நல்லிணக்கம். அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் இன்னைக்கு நேரடியாக முஸ்லீம் தலைவர் இமாம் அவங்களை சென்று சந்திச்சிருக்காரு. இமாம்கள் ஆர்எஸ்எஸ் தலைவரை இந்த தேசத்தின் தந்தை என்கிறார்கள். முஸ்லீம்கள் ஜீனும் எங்கள் ஜீனும் ஒன்றுங்கிறாரு. புரியுதுங்களா? நாங்கள் நல்லிணக்கமாக தான் இருக்கிறோம். திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் சீமானும் திருமாவளவனும் தான் நல்லிணக்கமாக இல்லை. அவங்க தான் இந்துக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை, முஸ்லீம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை, நல்லிணக்கத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடை பண்ணுவது நியாயம். இதுவரைக்கும் கடந்த காலங்களில் நடந்த பேரணியில் இதிலெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மிகப்பெரிய அசம்பாவிதங்களாக நிகழ்த்தி இருக்கு. இப்போ கடந்த காலத்தில் பாபர் மசூதி இடிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு யாத்திரையில் ஆரம்பிச்சிருந்தான். அது போன்று இங்கே எதாவது நடக்குமோ சொல்லிட்டு ஒரு அச்சம் இருக்குல்ல? அதாவது அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து அச்சப்படுவது என்பது கலவரம் நிகழ்ந்து விடும் என்பதற்காக அல்ல. இன்னைக்கு ஏராளமான பட்டியலின மக்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலே இணைகிறார்கள். ஏராளமான பகுதிகளிலே ஆர்எஸ்எஸ் வளர்ந்து வருகின்ற பகுதிகளிலே லஞ்ச ஊழல் ஒழிக்கப்படுகிறது, ஒழுக்கம் கட்டுப்பாடு தேசபக்தி வளர்கிறது. இதை பார்த்துத்தான் இந்த சீமானுக்கும் இந்த தொல் திருமாவளவனுக்கும் பயமே ஒழிய, மற்றபடி ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அணிவகுப்பு ஊர்வலத்தால் கலவரம் வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும், கலவரம் வராதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இது முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோடு அவர்களுடைய வெளிநாட்டு முதலாளிகள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த திட்டத்தை இங்கே நிறைவேற்றுகிறார்கள். இந்தியா வந்து ஆர்எஸ்எஸ் நாடு கிடையாதுல்ல, இந்தியா வந்து ஆர்எஸ்எஸ் நாடு கிடையாது. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.